ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜில்லன் ஒட் நியூஸ். இந்த வாரம் குக் வித் கோமாளி செம ஃபன்னான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலி ரவுண்டு, ஃபேமிலிஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. செம ஃபன்னாக போணுச்சு வாரம். பார்த்தீங்கன்னா செம ஃபன்னான டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டையை வந்து தண்ணியில் வந்து நினைக்கணும். அதில் உள்ள வந்து ஒரு ஃபெஸ்டிவலோட நேம் இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் நேம் தான் வந்து கோமாளிஸாக வரப்போகிறாங்க. எல்லாருக்கும் கோமாளிஸ் வந்துட்டாங்க. வந்த அப்புறம் வந்து என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து அம்மிக்கல்லால் அரைக்கணும். அரைச்சி அதை வந்து என்ன பண்ணால் தோசை சுடணும். ப்ளஸ் வந்து என்னென்னா டிசைன் டிசைனாக தோசை சுடணும். அதாவது ஒன்று கேட் மாதிரி அப்படி மாதிரி டிசைன் சுடணும். சுட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் வந்து இன்னொரு தோசையும் சுட சொல்கிறாங்க. இதில் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் வந்து அதிகப்படியாக யார் தோசை சுடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அட்வான்டேஜ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால வந்து வேக வேகமாக எல்லாரும் சுற்று நம்ம அட்வான்டேஜ் டாஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி சுட்டு இதில் மூணு பேர் வந்து வின்னர் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து விந்துலேக்கா, செகண்ட் வந்து தர்ஷன் ஆகிறாங்க, தேர்டு வந்து அம்மா பிடாவி. இவங்க மூணு பேர் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க்குள்ளே போகிறாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க்கில் என்னென்னா பானிபூரி வந்து அதிகப்படியாக யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர் தெரிய சொல்கிறாங்க. அதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி பாலா வந்து வின் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு குக் வித் கோமாளியில். அதனால வந்து பாலா தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாலாவே வின் பண்ணிட்டார் இந்த வாரம் குக் வித் கோமாளியில். இதிலேக்காவோட ஹஸ்பண்டும் வந்து அதிகப்படியாக சாப்பிட்டு வின் பண்ணார். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.